நம்ம கரண்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மீனா அவர்களோட ஹஸ்பண்ட் வித்யாசாகர் அவர்கள் கடந்த June 28 அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அதுக்கு ரீசனாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே லங்ஸில் ப்ராப்ளம் இருந்ததாகவும் கொரோனாக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருக்கு, அந்த ஒரு காரணத்தினால அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரியான நேரத்துக்கு அவருக்கு லங்ஸ் கிடைக்காததுனால பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். அண்ட் இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே நேரம் தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாரும் நேரடியாக சென்று அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வந்திருந்தாங்க. அவரோட உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் பார்த்தீங்கன்னா தகனம் செய்யப்பட்டிருந்துச்சு. வித்யாசாகர் அவர்களுக்கு 16 காரியம் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. இதற்கிடையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா July 12 வித்யாசாகர் மற்றும் மீனா அவர்களுக்கு 14 கல்யாண நாள். இந்த ஒரு நாளில் வித்யாசாகர் அவர்கள் மீனாக்கு எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்ணுவாராமா, ஒரு புடவை வாங்கி கொடுத்துருவாரு, அப்படி இல்லைன்னா செயின் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தகவல் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் எடுத்து வச்சுருந்துருக்காரு, ஆனால் கொடுக்க முடியாமல் போயிருச்சு. மீனா அவர்கள் அவங்க ஹஸ்பண்டோட இந்த வருட கல்யாண நாளை கொண்டாட முடியாமல் போயிருந்தாலும் அந்த ஒரு நாளில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சுமார் 1000 பார்த்திங்கன்னா அவங்க அன்னதானம் வழங்க போகிறாங்களாமா. அதுவும் குறிப்பாக அனாதை ஆசிரமம், கருண இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னும், இந்த கல்யாணனால் மிகவும் அர்த்தமுள்ள ஒரு நாளாக மாற்றணும் அப்படின்னும், பல நல்லதுக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதே நேரம் மீனா அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட 16 காரியத்துக்கு கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு காரியத்தப்ப பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா பிரபலங்கள் முக்கியமாக இருக்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்டுருக்காங்களாமா. அந்த ஒரு நாள்லையுமே பார்த்திங்கன்னா அவங்க கணவரோட பேரில் பல நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கசிஞ்சிருக்கு. பொதுவாக கணவர் இறந்ததுக்கப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த தாலியை 16 காரியம் வரைக்கும் போட்டிருக்கலாம். அந்த 16 காரியத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த தாலியை கலட்டி பாலில் போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மீனாவர்களுக்கும் நாளைக்கு நடக்க போகுது. ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனாவர்கள் அவங்க ஹஸ்பண்ட் கட்டின தாலி எப்பவும் தான் கழுத்திலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்காங்களாமா. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கட்டின அந்த ஒரு தாலி இருக்கு இல்லையா, அதை உருக்கி செயினாக மாற்றி அந்த செயினில் அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ மற்றும் அவரோட பேர் பொறிச்சு அதை காலத்துக்கும் தான் கழுத்திலே போட்டுக்கிட்டு என்றைக்கும் தான் கணவர் கட்டின தாலி தான் கழுத்திலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தில் அந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாமா. மீனா அவர்கள் அவங்க கணவர் மேலே எந்தளவுக்கு ஒரு அன்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்து தெரியுது. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி 13 தான் ஆகியிருக்கு. இந்த குறுகிய காலத்திலே அவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் மீனாவோட ரசிகர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.